Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. In the video, we have important content for paramedical aspirants. Paramedical counseling, Tamil Nadu paramedical counseling application form fill பண்ணும் போது அதுல கேக்குற ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து உங்களுடைய கோர்சஸ் உடைய பிரையாரிட்டி என்னென்ன கோர்சஸ் வேணும் என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ல வந்து நம்ம ஃபில் பண்ணனும். சோ அந்த டைம் அறிவறிய கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறதுக்கு ப்ரியராகவே முன்னாடியே நீங்கள் உட்காந்து இப்போ ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணும், ஒரு 10 கோர்ஸ் 10 காலேஜஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி படி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கோர்சஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி சைமல்டேனியஸாக உங்களுடைய காலேஜஸையும் 10 காலேஜஸை ப்ரியாரிட்டி வைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் அப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரெஃபரன்ஸ் படி உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜ் அண்ட் கோர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்குரிய வீடியோ தான் இது. நீங்கள் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி தெரியல, அட்மிஷன் ப்ராசஸை பற்றி தெரியலன்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த என்னென்ன காலேஜஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவுன்சிலிங் டைம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதுல உங்களுக்கு நர்சிங்கோ பிபிடியோ கவர் ஆகாது. நர்சிங்க்கும் பிபிடிக்கும் பிஓடிக்குமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. அலைட் ஹெல்த் கோர்சஸில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை, இது கவர்மெண்ட் காலேஜ். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, பிஏஎஸ்எல்பி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு இவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்க அலாக்கேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு 10, 20, 25, 20 இந்த சீட்ஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, இன்டேக் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாலின் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் காலேஜ். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பல்மோனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. மோஸ்ட்லி நிறைய கோர்சஸுமே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து கவர் ஆயிருது. ஸோ சீட்ஸோடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்டிக்கு வந்து 20 சீட்ஸ், அதே இது கேரன் டெக்னாலஜிக்கு 20, ஓடிக்கு 20, கிரிட்டிக்கல் கேருக்கு 10 சீட்ஸ், பெர்ஃபியூஷனுக்கு 5, டயாலிசிஸ்க்கு 5, கார்டியாக்கு 20, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 20, ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு 20 சீட்ஸ், ஆப்டோமெட்ரி 5, ரேடியோகிராஃபிக்கு 20. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் சொல்லலாம், அண்ட் ஆல்சோ எம்எம்சி. நெக்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டு, இங்கே 581 அப்படின்னு இருக்குது இல்லையா, இது வந்து இன்ஸ்டிடியூஷன் கோடு. நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணும்போது காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் ஃபில் பண்ணும்போது அங்கேயே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் கோடு என்ன என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்டி, எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா எல்லா சீட்ஸுமே அவங்க கொடுக்கறது 20 சீட்ஸ் வந்து கொடுக்கறாங்க. ஆப்டோமெட்ரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்டோமாலஜி, கவர்மெண்ட் ஆப்டோமாலஜி ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், இதுல வந்து ஆப்டோமெட்ரி கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஆப்டோமெட்ரி படிக்கணும்னா உங்களுக்கு ஆப்டோமெட்ரி ஹாஸ்பிட்டல் ஓரியன்டா, அதாவது ஐ ஹாஸ்பிட்டல் ஓரியன்டான ஹாஸ்பிட்டலில் தான் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோமெட்ரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் 20 சீட்ஸ் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க. பிஏஎஸ்எல்பி கோர்ஸுக்குமே கவர்மெண்ட்ல அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ் சென்னை. அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம். இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி, தென் ஓடி அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ மொத்தம் 3 கோர்சஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. எம்எல்டிக்கு 20 சீட்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு 20 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜிக்கு வந்து 5 சீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் அவைலபிள் கோர்சஸ் என்ன கோர்சஸ்லாம் ஆஃபோர்ட் பண்ணுறாங்கன்னா எம்எல்டி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், ஓடி அண்ட் அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, டயாலிசிஸ், கார்டியாக் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இத்தனை கோர்சஸில் எல்லா கோர்சஸ்க்குமே 20 சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் எக்ஸப்ட் இந்த கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் 10 நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் வந்து 10. மதுரை மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே 5 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க.
MLT, Accident and Emergency Care Technology, OT and Anesthesia, Dialysis, Physician Assistant. So, இதில் இன்டேக்குன் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கோர்சஸ்க்குமே நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் வந்து. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலு கோர்சஸ் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்க்கு 20, கார்டியாக்கு 10 அண்ட் ஆல்சோ ரேடியோகிராஃபிக்கும் 10, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு வந்து 20 சீட்ஸ். புதுக்கோட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இதில் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்டி இருக்குது, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே 20 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, அது வந்து டயாலிசிஸ் டெக்னாலஜி. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ். தென் வெல்லூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்டி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர், ஓடி அண்ட் அனஸ்தீசியா, டயாலிசிஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அதாவது டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 10, மித்த எல்லாத்துக்குமே நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 20. தென் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஓடி அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், கார்டியாக், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 10, கார்டியாக் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் 4, அது இந்த ரெண்டையும் எக்ஸப்ட் எல்லாத்தையும் தவிர மித்த இருக்கிற எல்லா சீட்ஸுமே 20 சீட்ஸ். தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், எம்எல்டி, அனஸ்தீசியா, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, ரெஸ்பிரேட்ரி, மூணே மூணு கோர்சஸ் தான் இந்த தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கோர்சஸுமே நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 20. தென் திருச்சிராப்பள்ளி மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இங்கே கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஆக்சிடென்ட் கேர், எமர்ஜென்சி டெக்னாலஜி, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், கார்டியாக், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்க்கும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா கோர்சஸ்க்குமே அவங்க சீட்ஸ் வந்து அவைலபிள் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 20. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது, ரேடியோ தெரப்பி. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர் ஆஃப் சீட்ஸ் 10. தென் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்டி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், ஓடி அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், கார்டியாக், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் பார்த்தீங்கன்னா எம்எல்டி, ஆக்சிடென்ட் கேர், ஓடி அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, டயாலிசிஸ், கார்டியாக், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங். இதில் எல்லா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ், எக்ஸப்ட் கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் மட்டும்தான் 10 சீட்ஸ். ஸோ மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 காலேஜஸ் இருக்குது, அதில் AHS அதாவது அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், அதாவது உங்களுக்கு கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, எக்ஸப்ட் நர்சிங் அண்ட் பிபிடி தவிர இந்த 18 கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ப்ரையாரிட்டி வைஸ் உங்களுக்கு வேணுமோ தெளிவாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.